வான் அலைகளில் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி நாடி வரும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி வளர்ப்பிறை. அருளன்பு பண்பில் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லா. பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அலை வரிசைகளில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றும் வளர்ப்பிறை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்று 2016 ஜனவரி மாதம் 10 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க நேர்கள் கிராத் ஓத கேட்கலாம். بسم الله الرحمن الرحيم أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين وابن السبيل وما تفعلوا من خير فإن الله به عليم. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் நபிமொழி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் உணவு அதாவது வாழ்வாதாரம் தனக்கு அதிகரிக்கப்படவும் தன் ஆயுள் தனக்கு நீடிக்கப்படவும் ஒருவர் விரும்பினால் அவர் தன் உறவினரை இணைத்து வாழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5986, முஸ்லிம் 2557. இன்றைய வளர்ப்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் கவிதை பக்கம். குரல் அஸ்ரப் சிஹாப்தீன். எனது சந்துக்கு எடுத்துச் செல்லப்படும் போது நான் இந்த உலகை விட்டு போவதாக நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாது. எனது சந்துக்கு எடுத்துச் செல்லப்படும் போது நான் இந்த உலகை விட்டு போவதாக நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாது. கண்ணீர் சிந்தவோ துயரம் மேலிட புலம்பவோ கூடாது. கண்ணீர் சிந்தவோ துயரம் மேலிட புலம்பவோ கூடாது. நான் ஒன்றும் அரக்கர்களின் அருகில் விழுந்துவிடவில்லை. எனது சடலம் எடுத்துச் செல்லப்படுவதை நீங்கள் காணும்போது எனது பிரிவுக்காக நீங்கள் அழ வேண்டாம். எனது சடலம் எடுத்துச் செல்லப்படுவதை நீங்கள் காணும் போது எனது பிரிவுக்காக நீங்கள் அழ வேண்டாம். நான் பிரிந்து செல்லவில்லை. நான் நித்திய அன்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். நான் பிரிந்து செல்லவில்லை. நான் நித்திய அன்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். கபரிலிருந்து என்னை நீங்கள் பிரியும் போது நீங்கள் எனக்கு பிரியாவிடை அளிக்காதீர்கள். கபரிலிருந்து என்னை நீங்கள் பிரியும் போது நீங்கள் எனக்கு பிரியாவிடை அளிக்காதீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கபர் என்பது பின்னால் அமைந்திருக்கும் சுவர்க்கத்துக்கான ஒரு திரை மட்டுமே. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கபர் என்பது பின்னால் அமைந்திருக்கும் சுவர்க்கத்துக்கான ஒரு திரை மட்டுமே.
கபருக்குள் என் உடல் இறக்கப்படுவதை மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள். கபருக்குள் என் உடல் இறக்கப்படுவதை மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள். இப்போது நான் எழுவதை பாருங்கள். சூரியன் அஸ்தமிக்கின்ற போது அல்லது சந்திரன் வானில் சரியும் போது இங்கு எப்படி ஒரு முடிவு இருக்க முடியும்? சூரியன் அஸ்தமிக்கின்ற போது அல்லது சந்திரன் வானில் சரியும் போது இங்கு எப்படி ஒரு முடிவு இருக்க முடியும்? இது ஒரு முடிவு போலவே இருக்கும், ஒரு சூரிய அஸ்தமனத்தை போலவே தோன்றும். இது ஒரு முடிவு போலவே இருக்கும், ஒரு சூரிய அஸ்தமனத்தை போலவே தோன்றும். ஆனால் உண்மை என்னவெனில் இது ஓர் உதயமாகும். கபர் உங்களை மூடிக்கொள்கிறது என்றால் உங்களது ஆத்மா சுதந்திரமடைந்து விட்டது என்று அர்த்தமாகும். நிலத்தில் விழுந்த ஒரு விதை ஒரு புதிய வாழ்வுடன் எழுந்து வருவதை நீங்கள் ஒருபோதும் கண்டதில்லையா? அப்படியெனில் மனிதன் என்ற விதை மீண்டும் எழுவது பற்றி உங்களுக்கு எப்படி சந்தேகம் வர முடியும்? கிணற்றுக்குள் இறக்கப்படும் வாளி வெறுமையாக திரும்பி வந்ததை நீங்கள் என்றாவது கண்டதுண்டா? கிணற்றுக்குள்ளிருந்து மீண்ட யூசுஃபை போலவே மீண்டு வரப்போகும் ஓர் ஆத்மாவுக்காக நீங்கள் ஏன் அழுது புலம்ப வேண்டும்? மிக இறுதியாக உங்கள் வாய்கள் மூடிக்கொள்ளும் போது உங்கள் சொற்களும் உங்கள் ஆன்மாவும் ஓர் உலகத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். அந்த உலகம் இடமோ காலமோ அற்றதாக இருக்கும். அடுத்ததாக நிகழ்ச்சியில் நேர்கள் இஸ்லாமிய நற்சிந்தனை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் உண்மையான ஒரு இறை விசுவாசியிடம் எத்தகைய பண்பாடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையில் சத்திய இஸ்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல தன்மைகள் ஏற்பட வேண்டும் என்ற போதனையை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம். ஒரு மனிதன் எந்த கட்டத்திலும் எப்படியாப்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலையான நிலைமைகள் ஏற்பட்ட போதிலும் தன் செயல், தன்னுடைய சொல்லால் அடுத்த மனிதர்களுக்கு நாம் இடையூறு செய்யக்கூடாது, அடுத்த மனிதர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடாது என்ற அழகான போதனையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து சொன்னார்கள், காபாவே, உனது சிறப்பு மிகவும் உயர்வானது, நீ மிகவும் கண்ணியமானவன், ஆனாலும் ஒரு முஃமினுடைய
உண்மையான ஒரு இறை விசுவாசியுடைய உள்ளம் இருக்கிறதே அதனுடைய சிறப்பு உன்னை விட மிக மேலானது என்பதாக ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் இவ்வாறு கூறியது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதை அவர்கள் பெரிதாக நினைத்து அடுத்த மனிதர்களுடைய உள்ளத்தை புண்படுத்துவதை விட்டும் தன்னை பாதுகாத்திருக்கிறார்கள். ஒருபொழுது ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பெண் தனது தலையில் ஒரு கூடையை வைத்து கொண்டு சில பழங்களை எடுத்து கொண்டு வருகிறாள். ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதை கொடுத்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த மரத்தை நாட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலே இதில் முதலாவது கிடைக்கக்கூடிய பழங்களை உங்களுக்கு தருவதாக நினைத்து கொண்டு அந்த மரத்தை நாட்டினேன், இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லி அவர்களுடைய கையில் ஒப்படைத்தாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு சதக்காவுடைய பொருள் வருமாக இருந்தால் தனது பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கொடுப்பது அவர்களுடைய வழக்கம். ஆனாலும் அன்றைய தினம் ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் கொண்டு வந்த பழத்தை முழுமையாக ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிட்டார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் ஆச்சரியமடைந்து அந்த பெண் சென்றதற்கு பின்னால் கேட்டார்கள், யார் ரசூலல்லா, ஏதாவது சதக்காவுடைய பொருட்கள் வந்தால் எங்களுக்கு தந்துவிட்டுத்தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள், ஆனால் இன்று நீங்களே அனைத்தையும் சாப்பிட்டு விட்டீர்களே என்பதாக ஆச்சரியமாக கேட்டார்கள். அந்த நேரத்திலே ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் கொண்டு வந்த பழங்கள் அனைத்துமே அதிகமான புலி ருசியாக இருந்தது. அந்த புலியான பழத்தை நான் உங்களுக்கு தந்தால் அதனுடைய வெளிப்பாட்டை நீங்கள் உங்களுடைய முகத்திலே காட்டிவிடுவீர்கள். உங்களுடைய முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லாத நிலையை பார்த்தால் அந்த பெண்ணுடைய உள்ளம் புண்பட்டுவிடுமல்லவா? அவளுடைய உள்ளம் புண்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அவளை சந்தோஷத்தோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அனைத்தையும் நான் சாப்பிட்டேன் என்ற கருத்தை ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கூறி காட்டினார்கள். எனவே நாமும் இப்படியாப்பட்ட நிலைமைகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் எமது சொல்லால், செயலால், உடல் உறுப்புகளால் அடுத்த மனிதர்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, அவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாமும் எமது வாழ்க்கையில் இத்தகைய நல்ல பண்புகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. வளர்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் நேர்கள் புனித அல்குர்ஆன் வசனத்திற்கான தப்சீர் விளக்க உரையினை கேட்கலாம். இதனை வழங்க மெல்பனில் இருந்து அஷேக் அரூஸ் ஷரப்டீன் அவர்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تُؤَدُّوا الْأَمَانَاتِ إِلَى أَهْلِهَا وَإِذَا حَكَمْتُم بَيْنَ النَّاسِ. முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், அமானத் அடைக்கலப் பொருள்களை அவற்றுக்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள். சின்னமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை மிக உன்னதமானதாகும். சின்னமாக
அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான். மேலே ஓதி காண்பிக்கப்பட்ட சூரத் நிசாவின் 58வது வசனம் அமானிதத்தை பற்றி கையடை பொருளை பற்றி பேசுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளை உரியவரிடம் ஒப்படைத்துவிடு. உனக்கு மோசடி செய்தவருக்கு கூட நீ மோசடி செய்யாதே. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இந்த ஹதீஸை இமாம் அபு தாவூத் தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார். மனிதன் நிறைவேற்ற வேண்டிய அனைத்து கடமைகளும் அமானிதம் என்பதில் அடங்கும். தொழுகை, ஜக்காத், நோன்பு போன்று மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் இது குறிக்கும். இவை ஒரு மனிதனின் பொறுப்பில் விடப்பட்ட மற்ற மனிதர்களின் கண்காணிப்புக்கு அப்பாற்பட்ட அமானிதங்கள் ஆகும். அடுத்து மனிதன் மனிதனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் இதில் அடங்கும். எந்த சாட்சியும் இல்லாமல் ஒருவரிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் இதற்கு உதாரணமாகும். பிறருடைய உரிமைகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட வேண்டும் என அல்லாஹ் இந்த வசனத்தில் உத்தரவிடுகின்றான். இம்மையில் அமானிதங்களை யார் உரியவர்களிடம் ஒப்படைக்கவில்லையோ அவரிடமிருந்து மறுமை நாளில் அந்த உரிமைகள் பறிமுதல் செய்யப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் உரிமைகள் அவற்றுக்கு உரியவரிடம் ஒப்படைக்கப்படும். கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டியதற்காகவும் பழி வாங்கப்படும். இதனை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, அறப்போரில் உயிர் நீத்தல் எல்லா பாவங்களையும் அழித்துவிடும். அமானித பொருளை ஒப்படைக்காத பாவத்தை தவிர அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவராக இருந்தாலும் மறுமை நாளில் ஒவ்வொருவரும் விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார்கள். உன்னிடமுள்ள அமானித பொருளை உரியவரிடம் ஒப்படைத்து விடு என்று அப்போது அவரிடம் கூறப்படும். அதற்கு அவர், உலகம் அழிந்துவிட்ட நிலையில் எவ்வாறு அதை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறுவார். அப்போது நரகத்தில் ஆழமான பகுதியில் அந்த அமானித பொருள் அவருக்கு காட்சி தரும். உடனே அவர் அதை நோக்கிச் செல்வார். அதை எடுத்து தமது தோளில் சுமப்பார். பின்னர் அது அவரது தோளிலிருந்து வேகமாக சென்றுவிடும். அதை பிடிப்பதற்காக காலம் முழுவதும் அதற்கு பின்னாலேயே அவர் சென்று கொண்டிருப்பார். எனவே இந்த அமானிதத்தின் பாரதூரங்களை நாம் உணர்ந்து இந்த அமானிதங்களை உலகத்தில் நிறைவேற்றியவர்களாக மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تُؤَدُّوا الْأَمَانَاتِ إِلَى أَهْلِهَا وَإِذَا حَكَمْتُم بَيْنَ النَّاسِ. முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், அமானத் அடைக்கல பொருள்களை அவற்றுக்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள். சின்னமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை மிக உன்னதமானதாகும். சின்னமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏஆர் ரஹ்மானின் இசையில் மறைந்த ஷாகுல் ஹமீத் அவர்கள் பாடிய இஸ்லாமிய கீதமும் எல்லா புகழும் எல்லா புகழும் இறைவனுக்கே அருள் அளவில்லான் அன்பில் நிகரில்லான்
அவனே வணங்குத குறியோன் வள்ளல் முகம்மது அவன் திருத்தூதர். எல்லா புகழும் எல்லா புகழும் இறைவனுக்கே அருள் அளவில்லான் அன்பில் நிகரில்லான் வல்லோனவனே வணங்குத குறியோன் வள்ளல் முகம்மது அவன் திருத்தூதர். கடமை தந்தவன் இறைவன் செய்முறை விளக்கம் சொன்னவர் நபிகள். ஐம்பெரும் கடமை தந்தவன் இறைவன் செய்முறை விளக்கம் சொன்னவர் நபிகள் தம் புகழ் நிறுவி ஆள்பவன் இறைவன் தம் புகழ் நிறுவி ஆள்பவன் இறைவன் தரணிக்கு உயர் வழி காட்டுவோர் எல்லா புகழும் இறைவனுக்கே புகழும் இறைவனுக்கே அருள் அளவில்லான் அன்பில் நிகரில்லான் வல்லோனவனே வணங்குத குறியோ வள்ளல் முகம்மது அவன் திருத்தூதர். தந்ததே புர்கான் வேதம் அருநபி சொன்னதே ஹதீஸ் என்னும் போதம் ஆண்டவன் தந்ததே புர்கான் வேதம் அருநபி சொன்னதே ஹதீஸ் என்னும் போதம் மாந்தர்க்கு இவைதான் நற்றுணையாகும் மாந்தர்க்கு இவைதான் நற்றுணையாகும் மனம் இதை உணர்ந்தால் அமைதியும் கூடும் எல்லா புகழும் இறைவனுக்கே புகழும் இறைவனுக்கே அருள் அளவில்லான் அன்பில் நிகரில்லான் வல்லோனவனே வணங்குத குறியோன் வள்ளல் முகம்மது அவன் திருத்தூதர். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹு இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் இறுதி வாரம் ஒளிபரப்பப்பட்ட இரத்த கொதிப்பு எனும் தலைப்பிலான கட்டுரை தொடரின் தொடர்ச்சியினை நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். அதீத இரத்த அழுத்தம். மேலும் ஒரு நாளைக்கு 5 முதல் 6 டம்ளர் லெமன் நீரை பருகுவது சாலச் சிறந்தது. இதற்கு உப்பு சர்க்கரை போன்றன சேராமல் இருப்பதும் முக்கியமாகும். வெள்ளைப்பூடு. அதிகமாக வெள்ளைப்பூடு உண்பதால் உங்கள் உடலில் கொலஸ்ட்ரோலின் அளவு குறைகிறது. இதனால் கொலஸ்ட்ரோல் படிவுகள் உங்கள் இரத்த குழாயில் படிந்து இரத்த
கொதிப்பை ஏற்படுத்தும் நிலைமை மறைந்து விடுகிறது. மேலும் வெள்ளை பூட்டில் உள்ள ஹைட்ரஜன் சல்பைட் கொண்ட ரசாயனம் குருதி ஓட்டத்தை சீர்படுத்த உதவும். 4 தேக்கரண்டி வெள்ளை பூட்டின் சாற்றினை 1 டம்ளர் நீரில் கலந்து அதிகாலையில் அருந்தினால் உடலில் கொலஸ்ட்ரோலின் அளவு மிக வேகமாக குறைந்து விடுகிறது. கருவாப்பிள்ளை இலைகள் அல்லது கரிலி இரத்த கொதிப்பினை கட்டுப்படுத்தும் பல ரசாயனங்களை தன்னகத்தே அடக்கியது இந்த கருவாப்பிள்ளை இலைகள். 25 முதல் 30 இலைகளை நன்கு அரைத்து நீரில் கலந்து வடிகட்டி அதிகாலையில் பருகுவதால் இரத்த கொதிப்பினை கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த கருவாப்பிள்ளை இலைகளை நன்கு அரைத்து ஒரு துவையலாக உணவுடன் எடுப்பதால் இரத்த கொதிப்பினை கட்டுப்படுத்தலாம். கொடி முந்திரிகை அல்லது ஃபேஷன் ஃப்ரூட் இலைகள். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் அல்லது கொடி முந்திரிகை இளம் தளிர்களை கொய்து அதனை சிறிதாக வெட்டி எடுத்து உணவுடன் உட்கொள்வதும் இரத்த கொதிப்பினை கட்டுப்படுத்தும் இன்னுமோர் வழிவகையாகும். செலரி இலைகள் அல்லது செலரி லீஃப். இந்த செலரி இலைகளில் உள்ள ரசாயன பொருளான 3N-butyl phthalate உங்கள் குருதி அழுத்தத்தை மிக விரைவில் குறைத்துவிடும். அதை போன்று மன அழுத்தத்தின் போது உடலில் சேரும் இரத்த கொதிப்பை அதிகப்படுத்தும் ஹோமோன்களையும் இது குறைத்து விடுவதால் செலரி இலைகளும் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த மூலிகையாகும். செலரி இலைகளை அரைத்து நீரோடு பருகும் போது அது உடலினால் மிக விரைவாக உறிஞ்சப்படும். வெங்காய சார். வெங்காயத்தில் உள்ள கியூசெட்டின் எனும் ரசாயனம் இரத்த கொதிப்பினை கட்டுப்படுத்தும் ஒரு அரிய ரசாயன கலவையாகும். ஒரு நாளைக்கு 1 வெங்காயத்தினை உட்கொள்ள அல்லது 1 கரண்டி வெங்காய சாற்றினை 1 கரண்டி தேனை கலந்து உட்கொள்வதால் அதீத இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் என்பது ஆராய்ச்சியாளரின் கருத்து. வெந்தயம். இதனை நாம் அன்றாடம் எமது உணவு தயாரிப்பில் எமது வீடுகளில் பாவிக்கிறோம். 1 முதல் 2 கரண்டி வெந்தயத்தினை 3 முதல் 4 நிமிடம் நீரில் கலந்து அவித்து இந்த அவித்த வெள்ளையத்தினை நன்றாக நசுக்கி 1 பசையாக மாற்றி உட்கொள்வதனால் இரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்தலாம். இதனை 1 நாளுக்கு 2 தடவை தொடர்ச்சியாக 2 முதல் 3 மாதங்கள் உட்கொள்வதால் சிறந்த பயனை அடையலாம். வாழைப்பழத்தில் கொலஸ்ட்ரோலின் அளவு 0, அதாவது வாழைப்பழத்தில் கொலஸ்ட்ரால் இல்லை. மேலும் உங்கள் உணவு உட்கொள்ளும் பழக்கத்தில் வாழைப்பழம் மற்றும் இரத்த கொதிப்பினை கட்டுப்படுத்தும் ஏனைய காய்கறிகளான தோடைச்சாறு வத்தாழை போன்றவற்றினையும் உணவோடு உட்கொள்வதால் இரத்த கொதிப்பினை கட்டுப்படுத்தி நீங்களும் சுகதேகிகளாக வாழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் அறிவுக்கு சில துளிகள். வளர்ப்பிரை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும் கட்டுரை தொகுதி. சிங்கள அந்நிய ஆக்கிரமிப்பு அகலும் வரை நாம் தொடர்ந்து போராடும். இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும் எமது இறுதி நிகழ்ச்சியில் பௌத்த பிக்குமார்களும் ஏனைய அனகாரிக தர்மபால போன்ற சிங்கள மறுமலர்ச்சி இயக்க தலைவர்கள் சிங்கள சாதாரண மக்களிடையே முஸ்லிம் மற்றும் கத்தோலிக்க மதங்களுக்கு எதிராக கடும் பிரச்சாரங்களை ஆரம்பித்தனர் என்றும் 1880-1900 ஆகிய ஆண்டளவில் இனங்களுக்கு இடையிலான இனக்கசப்பு
அன்று இலங்கையின் ஆங்கிலேய ஆட்சியின் போது தலை தூக்க ஆரம்பித்தது எனவும் நேர்களுக்கு கூறியிருந்தோம். இக்காலகட்டத்தில் இந்த தேசிய மறுமலர்ச்சி இயக்கங்களுக்கு பாரிய உறுதுணை வழங்கி பின்னணியில் இருந்து இதனை வளர்த்தவர்கள் அன்றிருந்த சிங்கள வர்த்தகர்கள் ஆகும். தமது முஸ்லிம் மற்றும் கத்தோலிக்க வர்த்தகர்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் இவர்கள் இதனை மேற்கொண்டிருந்தார்கள். நாம் ஏற்கனவே இந்நிகழ்ச்சிகளில் கூறியது போல 1830 காலனித்துவ பெருந்தோட்ட செய்கையுடன் பல கரையோர சிங்கள வர்த்தகர்கள் இலங்கையில் தோன்ற ஆரம்பித்தனர். இவர்கள் அன்று மதுபான உற்பத்தி, வைடூரியம் அகழ்வு, மதுபான விற்பனை, பெருந்தோட்ட செய்கை, அரசு பெருந்தோட்டங்களுக்கு விநியோகம் போன்றவற்றில் பெருவாரியாக ஈடுபட்டு செல்வத்தினை குவித்தனர். இது அக்கால பகுதியில் இலங்கையர் மத்தியில் ஓர் உயர்தர வகுப்பினை உருவாக்க ஏதுவாக இருந்தது. இவ்விதமாக செல்வத்தினை பாரிய அளவில் குவித்த இந்த உயர் வகுப்பு குடும்பங்கள் இலங்கையில் இருந்து அன்று வெளிநாடு சென்று கற்றுத்தேறிய தொழில்சார் நிபுணர்களை தமது குடும்ப மக்களுக்கு மனம் முடித்து அவர்களையும் தம்மால் ஈர்த்து கொண்டு மேலும் சக்தி மிக்கவர்களாக இலங்கையில் திகழ ஆரம்பித்தனர். அன்று தொற்று இன்று வரை இலங்கையின் பொருளாதாரம், அரசியல் போன்ற துறைகளில் இவர்களின் ஆளுமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்றிருந்த சில பலம் வாய்ந்த கதாபாத்திரங்களின் பின்னணி உங்களுக்கு எமது அடுத்த வார வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே. இது எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் விமர்சனங்கள் மட்டுமல்ல, உங்கள் தரமான ஆக்கங்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி வளர்ப்பிறை.atbc@gmail.com. மீண்டும் அந்த முகவரி வளர்ப்பிறை.atbc@gmail.com. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் இறுதி பக்கத்தில் நேர்கள் வரலாற்றில் ஓர் ஏடும் சலவாத்தும் கேட்கலாம். ஒருமுறை ஹதரத் அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹுவின் தூதரே, மறுமை நாளில் மக்களிலே கடுமையான வேதனைக்குரியவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், ஒரு நபியையோ அல்லது நன்மையை ஏவி தீமையை தடுப்பவரையோ கொண்டவர்தான் என்று கூறிவிட்டு, அபு உபைதா, இஸ்ரவேலர்கள் முற்பகலில் ஒரே நேரத்தில் 43 நபிமார்களை படுகொலை செய்தனர். அப்போது அவர்களில் வணக்கமாளிகள் 170 பேர் புறப்பட்டு சென்று நன்மையை ஏவி தீமையை தடுத்தனர். அதனால் அதே நாள் இறுதியில் அந்த நல்லவர்கள் அனைவரையும் அந்த இஸ்ரவேலர்கள் கொண்டார்கள். இவர்களுக்கே ஃபபஷிருஹும் பி அசாபின் அலீம், அவர்களுக்கு வதைக்கும் வேதனை உண்டு என நபியே நீர் நற்செய்து கூறுவீராக என்று அல் குர்ஆன் குறிப்பிடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம்
இப்னு அபி ஹாத்திம். يا سيدي يا رسول الله நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னுமோர் வளர்ப்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை, இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய மெல்பனில் இருந்து முகம்மது முஹசின், யூனூஸ் முஹசின் ஆகியோர்களுடன். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் நான் ஏஜே ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. அல்லாஹுல்லதீ ஹதீனா ஜமீஅன், அல்லாஹுல்லதீ நஜ்ஸ்